ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மா பீன்ஸில் வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. தேங்காய்லாம் எதுவும் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செம டேஸ்ட்டாக வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப் அளவுக்கு ராஜ்மா பீன்ஸை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இந்த ஊற வச்ச இந்த பீன்ஸை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கிறேன், அதாவது குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குழம்பு வந்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து ஒரு 2 துண்டு பட்டையும் ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்து வரும்போது இந்த பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த 6 to 7 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை அதை பார்த்துட்டு வேகலைன்னா இன்னொரு 2-3 விசில் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் நெய்யில் தான் செய்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக்கி வந்த பின்னாடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே பச்சவாசம் போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச தக்காளி விழுதையும் பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சவாசமும் போகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சவாசமெல்லாம் போயிட்டு மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக தயாராகிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்மா பீன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு. 8 விசில் வச்சு எடுத்தேன். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். கடைசியே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அது இருக்கட்டும், அப்புறமா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது சேர்த்த பின்னாடி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இன்னும் குழம்போட அந்த பச்சைவாசமெல்லாம் போகணும். அது வெந்து வரையில் கிரேவி திக்காகிறது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாங்க. மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சோம்ல பீன்ஸு, அதை வந்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணுறோன்னா இன்னும் நல்லா வந்து கிரேவி நல்லா திக்காக நல்லா ரிச்சாக இருக்கிறதுக்காக தான். ஸோ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கசூரி மேத்தி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு வாசத்தை வந்து கொடுக்குங்க, டேஸ்ட்டும் கொடுக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை எடுத்து பக்கத்தில் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து இதில் தாளிப்பு ஒன்று செஞ்சு சேர்க்க போகிறேங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்ன தாளிப்பு பேன் வந்து ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் வந்து தாளித்து சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம பொரிய விட்டுறலாம். சீரகம் வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சிக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் இந்த குழம்பு எடுத்து இங்கே வச்சுட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. பாருங்கள், கிரேவி வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த கிரேவி. நான் வந்து சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கேன், ஆனால் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே மூடி போட்டு வச்சுருங்க. சர்வ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்காய் எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.